1வசனத்துல நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி தேவனை பின்பற்றுகிறவர்களாகி யாரை பின்பற்றணும்? தேவனை பின்பற்றணும். இது எவ்வளவு கிரேட்டஸ்ட் திங் பாருங்க. கிறிஸ்துவை நீங்க பின்பற்ற வேண்டாம், பவுலை பின்பற்ற வேண்டாம், நீங்க யாரை பின்பற்றணுமா? இதுதான் மெச்சூரிட்டி, இதுதான் வளர்ச்சி. இந்த வளர்ச்சி உங்களுக்குள்ள வரணும்ன்ற, புரியுதா? இங்க கவனிங்க, இந்த வசனத்துல மூணு காரியம் இருக்கு. முதல் காரியம் என்னன்னா, அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் இல்லையாம்மா? ரெண்டாம் வசனம் படிச்சிட்டியா? படிங்க. கிறிஸ்து நமக்காக காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்துறதுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அனித்திய பொருட்களினாலே ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துங்கள். கடுகு கேட்கிறாங்களா? என்ன பண்ணும்? கடுகு மாத்திரம் கொடுக்க கூடாது, கடுகு கூட என்ன பண்ணும்? வேப்பலை கொடுக்கணுமா? கருவேப்பிலை கொடுக்கணும். கூட என்ன கொடுக்கணும்? என்னென்ன ரசத்துக்கு தேவையோ அது எல்லாத்தையும் கொடுக்கணும். அப்ப ஆத்மாவை ஆதாயப்படும். எது அநித்தியமான பொருள்? அநித்தியமான பொருள் எது? கடுகு, மிளகு சீரகம், கொஞ்சோன்னு எண்ணெய் கொடுக்கா. நம்மளுங்க ஞான சமயம் எடுத்தா கூட, நல்லா கவனிங்க, நம்மளுங்க ஞான சமயம் எடுத்தா கூட கொஞ்சம் எண்ணெய் கொடுங்களேன் சிஸ்டர்ன்னு வாங்க. இவங்க உடனே உடனே ரன் ஆயிடுவாங்க. என்னன்னு கேட்டா கை, இன்னைக்கு என்ன கைமை பத்தியா? ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு வெள்ளிக்கிழமை என்ன செவ்வாய்க்கிழமை என்னங்க? எனக்கு கல்யாணம் ஆகும்போது எங்கள் அம்மா சொன்னாங்க, செவ்வாய்க்கிழமை அதுவும்மா கல்யாணம் பண்ணுறான், இவன் எப்படிதான் விட்டு போகிறானோ தெரியல அப்படின்னாங்க. ஏமா, நீயும் நானும் எத்தனை சபைக்கு போய் போய் ஏறி இறங்கியிருக்கோம். இப்போ என்னை ஒரு பாஸ்டராகலாம் ஆக்கியிருக்கிற, ஆனால் செவ்வாய்க்கிழமை கல்யாணம்னாக்கா நீ ஏன் நொந்துக்கிறன்னு. அதுக்கு எங்கள் அம்மா சொல்கிறாங்க, செவ்வா சரியில்லடா, அதெல்லாம் வெறுவா அப்படின்னாங்க. வெறுவாவது கருவாடாவது, நான் செவ்வாய்க்கிழமை தான் கல்யாணம் பண்ணுவேன். நல்ல கவனிங்க, என்னைக்கு நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டோமோ அன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. எப்படியாச்சும் ஒன்று என்ன பண்ணணும்? கேப்சர் பண்ணணும். அதுக்கு நாங்கள் வந்து ஒருத்த ஆத்மாவை ஆதாயப்படுத்துறன்றியே என்னை எங்கே கூட்டிகிட்டு போ? டாஸ்மாக் கடைக்கு கூட்டிகிட்டு போனால் உடனே என்ன போடணும்? கைட்டிங் முடியாது, புரியுதுங்களா? இதெல்லாம் ஆத்மாவை ஆதாயப்படுத்துறதில்ல, அவன் நம்மளை ஆதாயப்படுத்திட்டு போயிடுவான். அல்லேலூயா, புரியுதுங்களா? அப்போ தேவனுடைய அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஏன் நம்ம அன்பிலே நடந்து கொள்ளணும்னா, உன்னியோவான் 4:8 வாசிங்க, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அன்பிலே நடந்து கொள்ளும் போது என்ன நடக்குதுன்னா, திரளான பாவங்களை அது என்ன செய்து மூடுகிறதா இருக்கிறது. 1 பேதுரு 4:8. இன்னைக்கு நம்ம அன்பிலே நடந்து கொள்ளுகிறவர்கள் என்று சொல்லும் போது நம்மிடத்தில் என்ன இருக்கக்கூடாது? பழைய காரியங்கள் இருக்கக்கூடாது. அல்லேலூயா, என்னதுங்க? பழைய சுபாவங்கள் என்ன செய்யக்கூடாது? இடம்பெறவே கூடாது. இன்னைக்கு ரொம்ப பேர் என்ன பண்ணுறாங்க, என்னதான் இருந்தாலும் நான் தண்ணி சாப்பிட்றது இல்லையா, நான் சிகரெட் பிடிக்கிறது இல்லையா, நான் மூக்குப்பிடி போடுறது இல்லையா,
நான் அது என்னது பிராக் போடுறது இல்லையா, நான் பாக்கு போடுறது இல்லையா, நான் எதுவுமே போடுறது இல்லையா, நான் என்னை பரிசுத்தமாக காத்துக்கினையா. ஆனால் ஆவண்ணா ஈனா ஈயண்ணா ஊனா ஊவண்ணான்னு வரக்கூடாது. ஒரு கிராமத்துக்கு ஒருத்தர் பொண்ணு பார்க்கறதுக்கு போனாங்களாம் ஒரு குரூப்பாக. போகும்போது வழியில் ஒரு பிரிட்ஜாண்ட ஒரு நாலு பேர் உக்காந்துருந்தாங்களாம். அப்போ கேட்டாங்களாம், சாந்தலிங்கம் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு. அங்கே உக்காந்துருந்தோம் சொன்னோன்னா, என்னங்க விஷயம், இவ்வளோ கும்பலாக வரீங்க, இல்லைங்க அவங்க பொண்ணை தாங்க பார்க்க போகிறோம் அப்படின்னோடனே, ஆ அதோ அதோ தெரிந்து போயிருக்க பெரிய பில்டிங்கு அதுதாங்க அவங்க வீடு. ஆனால் என்னடா எப்பா ஆனான்ற, ஆனால் அந்த பொண்ணு கொஞ்சம் ஊனும், அம்மா நடக்கும், ஆகையினால தான் சொன்னோம் அப்படின்னோடனே இவன் ஆனா போட்டான் போய் அவங்கள அப்படியே ரிட்டர்ன் அப்படியே திருப்பிட்டான். புரியுதா? நான் இதெல்லாம் விட்டுட்டேன் ஐயா, ஆனால் எனக்கு என்ன வருது, என்ன வருது, பிபி இருக்குது ஐயா, நான் சர்ன்னு என்ன பண்ணிடுறேன், கோவப்படுறையா, சர்ன் கை போய் என்ன பண்ணிட்டு, அதுதான் ஐயா ஆனான்னு. நான் அன்பாக இருக்கணும்னு தான் ஏன் வரேன். இந்த பசங்க பண்ணுற கூத்தை பார்த்த உடனே ஆனால் எனக்கு என்ன வருது, அந்த ஆனால் தாங்க நீங்கள் போயிடுறீங்க, ஒன்றுமே இல்லாத. புரியுதுங்களா? தேவனுடைய அன்பிலே நடந்து கொள்ளுங்க. தேவன் அன்பாக இருக்கிறார். அன்பு திரளான பாவங்களை மூடுகிறதா இருக்கிறது. நம்முடைய பழைய பாவங்களிலிருந்து நாம் விடுபட வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு தேவனுடைய தேவனை பின்பற்றுகிறவர்களாகணும். இன்றைக்கி தேவனை பின்பற்றாத இன்றைக்கி எப்படி எப்படியோ பின்பற்றி இருக்கிறோம். எல்லாமே என்னது கடைசி நாட்களுக்கு வந்துட்டோம். ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பாஸ்டருக்கு என்ன போடுறாங்க, பட்டை போட்டு உதிராட்சை கொட்டை போட்டு என்னது நெத்தியில் குங்கும போட்டு வச்சு அப்பா அப்பா எவன்டா உனக்கு அப்பா, பார்த்தீங்களா அந்த வீடியோவை, அப்பாவும் அப்பா யார்ரா அந்த அப்பா, உங்கள் அம்மாவுக்கு புருஷனாடா அப்பா, யார 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 சத்தமாக பேசுங்க, ஏ சப்பான்னு நம்ம சொல்கிறோம்ல, அதுக்கு அவன் சொல்கிறான் அப்பாவான் அப்பா, இவனுக்கு அப்பாவான், அவளுக்கு அப்பாவான், எவனுக்கு அப்பாடாவ. அந்த ரெண்டு ஊழியக்காரங்களும் அப்படியே உக்காந்துருக்காங்க, எதுவுமே பேச. இன்னும் கொஞ்ச நாள் காலத்தில் தம்பி சொன்னார், இதெல்லாம் பாடில்லை, இனி வரப்போது பாடு, அந்த பாடுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, ஆயத்தமாக இருங்க. அந்த பாடில் மாத்திரம் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, அதுக்கப்புறமா உங்களை ஜெயிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. நான் மறிக்கிறதுக்கும் ஆயத்தமாக இருக்கிறேன். அல்லேலூயா. நான் கிறிஸ்துவுக்காக மறிக்கிறதுக்கும் ஆயத்தமாக இருக்கிறேன். ஒரு காலகட்டத்தில் தம்பி மாதிரி இருக்கும்போது நான் காவி ட்ரெஸ் போட்டுட்டு அப்போஸ்தலனாகிய பவுலை நான் பின்பற்றுகிறேன் என்று சொல்லி நான் முழுசும் என்னை அர்ப்பணித்து நான் எல்லாத்துலேயும் ரொம்ப தீவிரமாக இருந்தேன். அங்கேருந்து ஒரு நல்ல பிசாசு வந்து அது சொல்லிச்சு, அண்ணனும் இல்லை, தம்பியும் இல்லை, அக்காடும் இல்லை, தங்கச்சியும் இல்லை, யாருமே இல்லை. அம்மா போனாங்கன்னா உனக்கு யாரு, உனக்கு யாருன்னாங்க. எனக்கு யாருன்னா இயேசு தான் எனக்கு அப்படின்னு. அவர் எங்கே இருக்கிறாரு, அவர் பக்கத்தில் யார் இருக்கிறாரு, ஆமாம் பக்கத்தில் தான் இருக்கிறாரு. அதெல்லாம் இல்லைப்பா, சரீர பிரகாரமாக ஒரு துணை வேணும்ப்பா, அதுக்கு தொலை வேணும்ப்பா, தொலை வேணும்ப்பான்னு தொலைக்காட்டு போட்டு என்னையும் போட்டு இன்னைக்கு நாலு பிள்ளைக்கு தகப்பனாகி இன்னைக்கு ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி மூணு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணாலும் உட்காந்துக்கிட்டு இருக்கார். இல்லை இல்லையா,
புரியுதா நான் சொல்றது? ஜாக்கிரதையா இருக்கு. இந்த கடைசி நாட்கள்ல சபைகள் நடந்து கொண்டிருக்கும் போது உபத்திரவத்தின் காலம் துவங்கி விட்டது. இன்னும் கொஞ்ச நாள்ல நம்மளை வந்து மிரட்டி வெளியே போகணும். அப்பதான் யார் கிறிஸ்தவங்கன்றது தெரியும். ஒரே ஒரு வசனம் மாத்திரம் படிச்சுட்டு நம்ம மூடலாம். ஒரே ஒரு வசனம், ஒன்று பேதுரு ஒன்று பேதுரு 4:16 வசனத்தை வாசிங்க. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால், அப்படிதான் படிக்கணும், ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் ஜாலியா இருந்து ஜோலி பார்த்துட்டு அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவுள். அப்படியே எழுதிக்கிட்டு கிறிஸ்தவனா இருக்கிறவன் இன்னும் பட்டு ஆகணும். அங்க இருந்து நேரா வரான். வந்த உடனே இங்க மூத்த விசுவாசி யார் என்ன ஐயா கை தூக்க, ஒரே சொல்வதுதான், உடனே தம்பி ஒருவர் எங்க அப்பாவை யார் எப்படி அச்சு தூக்கி போடுறதுக்கு ஆள் இல்லையா? எல்லாம் இருக்கும். ஆனா கிறிஸ்தவனா இருந்தால் பாடுபட்டால் வெக்கமே படுறாங்க. மேல சாணி ஊத்துறாங்களா இல்ல வேற எல்லாம் ஊத்துறாங்களா கவலையே படுறாங்க. ஏன்னா என்னை நான் கிறிஸ்துவுக்கு ஒப்படைத்து விட்டேன். ஏனென்றால் தேவன் தம்முடைய குமாரன் மூலமாய் எங்கள் மேலே அவர் அன்பு செலுத்தினார். ஆகையினால் நாங்கள் அன்பிலே நடந்து கொள்கிறோம் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? சைலண்டாக இருக்கணும். ஒரே ஒரு காரியம் சொல்லி முடிக்கிற, மாடு உள்ளவனுக்கும் மக்க உள்ளவனுக்கும் ஊழியக்காரனுக்கும் என்ன இருக்கக்கூடாது? என்ன இருக்கக்கூடாது? மாடு உள்ளவனுக்கும் மக்க உள்ளவனுக்கும் ஊழியக்காரனுக்கும் சூடு சோரண எதுவுமே இருக்கக்கூடாது. அதுதான் நமக்கு ஜாஸ்தியாக இருக்கு. எங்க சபையை பத்தியா பேசிட்டாவே வாய் இருக்குதான் பார்க்கலாம். ஒரு சிலர் ஜபத்தில் சொல்லுவாங்க, ஆண்டவரே அந்த சகோதரனை சந்தி ஆண்டவரேன்னு சொல்ல மாட்டாங்க, அந்த சகோதரனை நசுக்கி போடுங்க ஆண்டவரே, உம்முடைய காலின் கீழே வச்சு மிரிச்சு போடு ஆண்டவரேன்னு வாங்க. மிரிச்சு கிச்சு எல்லாம் போட மாட்டாரு, அவர்தான் ஒப்பு கொடுத்துருக்கிறாரு. எதுக்கு? அவனை இந்த காரியம் செய்யறதுக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறாரு. ஒரு சிலரை ஒப்பு கொடுத்துருக்கிறாரு. அப்போ அவன் அந்த வேலையை தான் செய்வான். அவனை வந்து நீங்கள் என்னதான் மாற்றணும் மாற்றணும்னாலும் மாற்ற முடியாது. சரி, மாடு உள்ளவன்னா என்ன தெரியுமா? மாடுங்க வச்சிருப்பான், அவன் வயலில் மேய்ஞ்சிக்கினே இருக்கிற மாடு அடுத்த வயலில் என்ன பண்ணும்? வாய முன்னு விட்டு புல்லு தின்னு உடனே அதை பார்த்துட்டு அவன் என்ன பண்ணுவான்? மாடை அடி அடின்னு அடிப்பான். இவன் என்ன செய்யக்கூடாது? ஏன் மாடு ஏன் ஆச்சா அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. அடுத்தது 5, 6, 7 அப்படின்னு பெத்தோம்னா அடுத்த புள்ள அடிச்சிருச்சின்னு சொல்லிட்டு நேராக போய் என்ன செய்யக்கூடாது? மக்க உள்ளவங்க, மக்க உள்ளவங்கன்னா அப்போல்லாம் அந்த காலத்தில் 5, 6 தான், 7, 8, 9 தான். எங்கள் தாத்தாவுக்கு 16 பிள்ளைங்களாம், புரியுதுங்களா? அங்கே பக்கத்தில் போய் என்ன பண்ணக்கூடாது? சண்டை போடக்கூடாது. நம்ம பிள்ளை தான், நம்ம என்ன பண்ணிக்கணும்? சைலண்டாக கூட்டிகிட்டு வரணும். ஏன் சொல்லி நம்ம பிள்ளைய தான் அடிக்கணும். ஆனால் நம்ம ஆளுங்க என்ன செய்வாங்கன்னா நம்ம பிள்ளைய அடிக்க மாட்டாங்க. அவன் எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டானே, அவனை இவன் தான் அடிச்சிருப்பான். அங்கே போய் பேசாதீங்க. அப்போ தேவனுடைய நாம தூஷிக்கப்படும். நீங்கள் சைலண்டாக வந்துடுங்க. அடுத்தது ஊழியக்காரர். ஊழியக்காரர் எவ்வளோ கேவலமாக பேசுவாங்க, எவ்வளோ பேசுவாங்க. சூடு சொன்னியே இருக்கக்கூடாது. நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும்.
அப்போ கர்த்தர் என்ன பண்ணுவார் தெரியுமா? நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால தேவன் கிறிஸ்துவின் மேலே அன்பு வைத்தார், கிறிஸ்து நம் மீது அன்பு வைத்தார். அந்த அன்பை நாம் என்ன செய்யணும்? மற்றவர்களிடத்தில் வெளிப்படுத்தி காணும். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதி.